எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன விஷயம், நிறைய நண்பர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கேட்குற விஷயம், இந்த வேலைக்கு இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணலாமா, இந்த கம்பி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் முன்வைக்கிறாங்க. இந்த கம்பியோட பிராண்டோ இந்த சிமெண்ட்டோட பிராண்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து எந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் பேசலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வாங்குகிற வெறும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மட்டும் பொறுத்தது இல்லை. அதாவது வெறுமனே கம்பியோ இல்லை சிமெண்ட்டோ மணலோ இதுவும் இதை பொறுத்தது மட்டும் இல்லைங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொருட்களை வந்து வாங்கி நம்ம அப்படியே வீடாக உருவாக்குறது இல்லை. இது கூட மற்ற பொருட்கள் கலந்து ஒரு ப்ராசஸ் நடந்து அதன் மூலமாக கிடைக்கிற அவுட்புட்டு தான் பில்டிங்கோட பார்ட்ஸாக மாறுது. ஒரு இந்த மாதிரியான பொருட்களுடைய தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பிராண்டு தான் வேணும், இந்த மாதிரி இது தான் பயன்படுத்தணும், இது பண்ணால் தான் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க வணிகம். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வாங்க வைக்கிறதுக்கு மக்களோட மனசில் புதிய விஷயங்களை ஏற்படுத்துறது அவசியமாக இருக்குது. இங்கே வந்து நாம் கொஞ்சம் அந்த நுணுக்கங்களை நமக்கு புரிஞ்ச அளவுலையாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிராண்ட்ஸ்க்கு பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நிச்சயமாக ஒரு 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 மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கிற பிராண்டுடைய பொருள் தரமாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு ஒரு மாற்றுக்கருத்தாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு காங்கிரீட் ரெடி பண்ணுறோன்னா இந்த கம்பி யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் அந்த கம்பியை பயன்படுத்தி டிசைன் பண்ண அடிப்படையில் நம்ம ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த காலம் ஒரு ஒரு காலம் மெம்பர் ரெடி பண்ணுறோன்னா அதில் யூஸ் பண்ணுற காங்கிரீட்டுக்கு வந்து என்ன சிமெண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும் மேட்ரு இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் பொதுவாக வந்து இந்த பிபிசி சிமெண்ட் அதிகமாக கிடைக்குது, போர்ட்லேண்ட் பசலோனா சிமெண்ட்டு. முன்னாடி வந்து ஓபிசி சிமெண்ட்டு நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி வந்து பிபிசி பரவலாக கிடைக்குது. ஓபிசி கட்டாயம் போகணும் காங்கிரீட்டுக்கு அப்படிலாம் எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. எந்த சிமெண்ட்டை வச்சுட்டும் நம்ம காங்கிரீட்டுக்கு தேவையான கிரேடை உருவாக்க முடியும். அந்த விகிதாச்சாரத்தில் நம்ம சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதை வந்து ப்ராப்பராக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து போய் தெரிஞ்சுக்கிறது, யார் சொல்கிறது கேட்குறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் அப்படின்னு நம்ம பில்டிங்க்குன்னு ஒன்று வாங்கும்போது ஒரு காலமில் என்ன கம்பி வரணும், அதில் போடுற காங்கிரீட்டோடைய கிரேடு என்னவாக இருக்கணும், அந்த கிரேடுனால் என்ன மிக்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கணுங்கிற விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்படுது. வீடு வந்து நிற்கிறது புவியீர்ப்பு எதிர்த்து மேலே நிற்கிது, தொடர்ந்து நிற்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு அறிவியல். அதை நம்ம அறிவியல்ங்கிறத ஒத்துட்டு அதுக்கான அறிவியல் தரவுகளோடு நமக்கு கிடைக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிற அடிப்படையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இந்த பிராண்ட் வாங்கணுமா, இந்த இந்த பிராண்டில் வந்து இந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் இது பின்னாடியும் போக வேண்டிய தேவையில்லை. இப்போ வெளியில் ஃபிக்சர்ஸாக வாங்கி மாட்டுறோம், உதாரணத்துக்கு ஒரு டேப்பு ஃபிட்டிங் வாங்குகிறோம், ஒரு கிளாசெட்டு வாங்குகிறோம், இந்த மாதிரி ஒரு சுவிட்சு வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே வாங்கி மாற்றுறதுல அந்த பார்வைக்கு அந்த விஷயங்கள் நிச்சயமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் என்ன வாரண்டி கொடுக்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு வந்து அந்த வாரண்டி கொடுக்குறாங்கங்கிறதையும் நம்ம வந்து விசாரிச்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. பெரும்பாலான நண்பர்கள் வந்து இந்த சிமெண்ட்டு ஸ்டீல் இந்த ரெண்டுலையும் வந்து மைண்ட் வந்து இது இந்த பிராண்டு வாங்குவோமா, இது இல்லைன்னா தப்பாயிருமோ, இப்படி போட்டுட்டோம் நாங்கள் இதனால் இதாக ஆகிடுமோ, நிச்சயமாக கிடையவே கிடையாது. நாம் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், எப்படிப்பட்ட தரக்கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நண்பர்களை வச்சுக்கிட்டு நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை பற்றி நிறையா நீங்கள் தேடி படிங்க, கூகுளில் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணால் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. அதனால் இங்கே வந்து பிராண்டு பின்னாடி இது இது போட்டால் தான் நல்லது, இது இல்லைன்னா நமக்கு எதுவுமே சரியாக வராது அந்த சிந்தனைக்கு நம்ம போக வேணாம். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் கனவு வீடு சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயம் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.